பிரைட் லோட்டஸ் ப்ரமோட்டர்ஸின் ருக்மணி நகர் ஃபேஸ் ஒன் இப்போது திரு நின்றபோது பள்ளி மருத்துவமனை சூப்பர் மார்க்கெட்ஸ் என அனைத்து வசதிகளையும் அருகாமைகள் கொண்ட பாதுகாப்பான கேட்டட் கம்யூனிட்டி எழுபத்து ஐந்து முதல் தொண்ணூறு சதவீத கடன் வசதி செய்து தரப்படுகிறது தொடர்புக்கு எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் வீடியோ ஜர்னலிஸ்ட் தேவை கடலூர் திருவிடை மருதூர் பாபநாசம் பெருந்துறை பவானி திருநெல்வேலி ஆம்பூர் முதுகுலத்தூர் கன்னியாகுமரி பத்மநாபபுரம்

தீமுக்கா என்கிற தீய சக்தியை வீழ்த்தேன் தலைப்புல எழுதிட்டு உட்காந்து பேசினாங்கன்னா எல்லாருமே சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் இதே அரங்கத்துல எல்லாருமே பெருந்தன்மையோட நடந்துக்கணுங்கிற வார்த்தையை நான் உங்ககிட்டே பல நேரங்கள்ல சொல்லியிருக்கிறேன் இப்போ தினகரன் அத்தா சொல்ற நிஜமான ஒரு ஒரு அண்ணாதிமுக தொண்டனும் அமமுக தொண்டனும் இதைத்தான் சொல்லுவாங்க சொல்லணும் பிஜேபியினுடைய தமிழகத்தில் காலெடுப்பு இருப்பதற்கான அதாவது எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுவதை போல அதற்கு அதிமுக உதவுதோ அதை மட்டும் உதவ போறாரா அதன் கேள்வி சரி பிஜேபி இப்பதான் முத முத கால எடுத்து வைக்கிறதா நேற்று கல்யாணம் ஆகி வலது கால எடுத்து இன்னைக்கு அந்த மனப்பெண் கால எடுத்து வைக்கிறாங்களா சொல்லுங்க சார் நான் இப்போவும் சொல்றேன் இன்று காலை வரை அதிமுக அமமுக இணைப்புக்கான முயற்சிகளை பிஜேபி வேற வடிவத்தில் திரைக்கப்பட செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அந்த நட்டா மதுரையில் பொதுக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை தொண்டர்களை கூட்டி வச்சு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி தொடரும் அறிவிச்சார் சொன்னாரா எஸ் அதே அடுத்த வரி எங்கள் கூட்டணியுடைய வேட்பாளர் எடப்பாடிதான் அவர் தான் அடுத்து முதலமைச்சராக தொடர்வார் வெற்றி பெறுவார் சொன்னாரா சொல்லுங்க சொல்லுங்க சார் அதுலதான் விஷயம் இருக்கு அந்த வார்த்தையை சொன்னாரான்னு சொல்லுங்க முதல்ல தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்கு நிகழ்வில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு எஸ் பி லட்சுமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சசிகலா அம்மையாருடைய விடுதலை இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது விடுதலை ஆகிட்டாங்க சசிகலா அம்மையார் விடுதலை ஆகி அவங்க வெளியே வரும்போது பயன்படுத்திய கார் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் பயன்படுத்திய கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது கொடி அதிமுகவின் கொடி பயன்படுத்தப்பட்டிருக்கு இதே குறித்து டிடிவி திருவரட்ட கேட்குறாங்க அவங்க தானே இப்போ வரைக்கும் அதிமுக பூச்சியாளர் அப்படின்னு அமமுகவில் பொறுப்பில் கூட டிடிவி சொல்றாரு முரணா இல்லையாது சசிகலாவுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்கும் விடுதலையான பிறகு அப்படின்னு கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களாகவே ஊடகங்கள்ல விவாதம் வருது ஏன்னா அந்த விடுதலை தேதி நெருங்க நெருங்க அவங்களுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் கொஞ்சம் முன்னாடியே வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க நடக்கல ஆனாலும் கூட எந்த சூழ்நிலையும் ஜனவரி இருபத்திக்கு மேல இருபத்தி ஏழுக்கு மேல அவங்க உள்ள இருக்க முடியாது விடுதலை ஆயிடும்னு சொன்னாங்க அப்படி அந்த தேதி முடிவான பிறகு இந்த விவாதங்கள் வர ஆரம்பிச்சது நான் அப்போது இருந்து ரெண்டு விஷயத்த சொன்னேன் சசிகலாவுக்கு ரெண்டே ரெண்டு நிலைப்பாடு தான் இருக்கணும் இருக்குது ஒன்று இன்னைக்கு வரைக்கும் ஒரு சட்ட ரீதியாக எடுத்திருக்கிற நிலைப்பாடு அதிமுகவின் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் நான் தான் என் அனுமதி இல்லாமல் கூட்டப்பட்ட பொதுக்குழு செல்லாது இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைந்த பொதுக்குழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த அந்த பொதுக்குழு என்னால் கூட்டப்படலை பொதுச் தான் அந்த அதிகாரம் இருக்குது அதனால் அந்த பொதுக்குழுவும் செல்லாது அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளும் செல்லாதுன்னு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கு இன்றைக்கு உயிரோடு இருக்குது அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறபோது அதுக்கு நேர்மர ஒரு இன்னொரு நிலைப்பாட்டை எடுக்க வழி இல்லை சட்ட ரீதியாக சரி அந்த காலகட்டங்கள் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக அமமுக என்கிற கட்சியை பதிவு பண்ணுறாரு தினகரன் தொடங்கி நாங்கள் தொடங்கி தேர்தலை செஞ்சபோது கூட கட்சி பேரை பயன்படுத்த கூட சுயேட்சைதான் சொல்லலாம் சில கட்டுப்பாடுகளை வச்சாங்க அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அமமுக என்கிற இயக்கத்தை பதிவு பண்ண போது அதிகாரப்பூர்வமாக தலைவர் பதவி அல்லது அவைத்தலைவர் பதவியை காலியா வச்சிருக்கோம் சசிகலா விரும்பினால் எங்க வரலாம் அந்த பதவி அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார் அவர் விரும்பினா இன்னைக்கு வரைக்கும் அமமுக ஒரு உறுப்பினர் கூட கிடையாது யாரு சசிகலா அவர் விரும்பி எங்களிடம் வந்தால் அந்த தலைவர் பதிவு அவர் கொடுப்போம்னு தினகரன் இந்த ரெண்டு ரெண்டு நிலைப்பாடு தான் தான் சாய்ஸ் இருக்க முடியும் இருந்து பார்த்தா இதை தாண்டி எனக்கு அரசியல வேணாம் கூட வெளியில வந்த பிறகு அந்த இரண்டில் முதல் நிலைப்பாடு எது சட்ட ரீதியாக தான் எடுத்திருக்கிற நிலைப்பாடு அண்ணா அதிமுகவின் பொதுச்சியாளர் இன்னைக்கும் நான் தான் அது டிஸ்பியூட்ல இருக்குங்கிறது வேற அந்த வார்த்தையே நீங்க பயன்படுத்த கூடாது தடை உத்தரவு போடுறோம் எந்த கோர்ட்டும் தடை போடல மாற என்ன தெரியுமா இடைக்கால உத்தரவு போட்டாங்க ஏற்கனவே சில நேரங்களில் சொன்ன அதிமுக வங்கி கணக்கு விவரங்களை சசிகலா பார்வையிடலாம் அந்த சிவில் சூட்ல இடைக்கால உத்தரவுல வருது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் தலைமை கழக நிர்வாகியா இருக்கிற மகாலிங்கம் அதிமுக கட்சி தொடர்பான ஆவணங்களை ஒரு கவரில் போட்டு சீல் வைத்து பாதுகாக்கணும் யாரும் அதை மாத்திரக்கூடாது சசிகலாவுக்கு தெரியாமல் எந்த மாற்றமும் நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு இவர் மீது இவருக்கு கட்சி மீது இருக்கிற அந்த உரிமையை நிலைநாட்டிக்கிட்டே வர இடைக்கால உத்தரவு தான் என்றாலும் கூட உங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க பேசியே இல்ல இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறோம் அல்லது ட்ரையல்ல பார்த்துக்கலாம் மெயின் கேஸ் வரவும் பார்த்துக்கலாம்னு சொல்லலை இந்த வழக்கை போட்டு முதல் இரண்டு நாள் ஆர்குமெண்ட்லயே இந்த இடைக்கால ஒருத்தரவே போடுறாங்க மூணாவது பாயிண்ட்டும் முக்கியமானது ஏபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைப்புக்காக நடந்த இந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட அத்தனை முடிவுகளும் அந்த முடிவுகள் எதெதெல்லாம் வருது ச சசிகலாவை பொதுச்சாளர் நீ ஒருங்கிணை பல இணைச்சியாளர் பதவியவே நீக்குவது ஒருங்கிணைப்பாளர் இணையுடைகிறப்பாரு என்கிற பதவியை உருவாக்குவது இதுதான் முக்கியமான தீர்மானங்கள் அந்த அத்தனை தீர்மானங்களும் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையோட தான் அந்த இடைக்கால உத்தரவு வந்தது அதாவது மாறுதலுக்கு உரியது மாறுதலுக்குரியது ரத்துன்னு சொல்லலாம் அந்த பொதுக்குழுவே செல்லாதுன்னு சொல்லலாம் தீர்ப்பு எப்படி வரலாம் இல்ல அவங்க கூட்ட பொதுக்குழு சரிதா நீங்க பொதுச் சாளர இல்லைன்னு தீர்ப்பு வரட்டும் சார் ஆக ஒரு உரிமைகள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குதுன்னு சொன்னா அது தொடர்பான சட்டத்தின் அடிப்படையில் ஸ்டேட்டஸ் கோ இருக்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகட்டும்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாங்க இடைக்கால உத்தரவே கொடுத்துட்டாங்க அந்த அடிப்படையில் அதிமுக பொதுச்செயலாளர் நான் தான் சொல்லிக்கிறதுக்கு எந்த நீதிமன்ற உத்தரவும் தடையாக இல்லை சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அந்த உரிமையின் அடிப்படையில் கார்ல கொடியே கட்டுறா தன் வீட்டுல கொடியேத்தலாம் எங்கேயும் போய் கொடியேத்தலாம் அதிமுக கொடி அதிமுக கொடியை சசிகலா ஏற்றுவதற்கு அவருக்கு அத்தனை உரிமை இருக்கு இன்னைக்கு இருக்கணும் அதிமுக கொடியை ஏத்த எந்த பதவியில் இருக்கணும் ஏதாவது விதியை காட்டுங்க இதுதான் இப்படிதான் அண்ணா திமுக தொண்டர்களை முட்டாளாக்குறாங்க ஜெயலலிதா அம்மையார் பயன்படுத்திய காரை பயன்படுத்துறாங்க சரி அதுலயே கட்சியினுடைய கொடியை பயன்படுத்துறாங்க சரி கட்சியில நூறு சதவீதம் இணைய வாய்ப்பே முதலமைச்சர் சொல்லி எப்படி அவங்க பயன்படுத்த முடியும் சரி அண்ணா திமுக பொதுச்சாளர் அவர் சட்ட ரீதியாக எந்த தடை உத்தரவும் இல்லைன்னு நான் சொன்னேன் புரியுதுங்களா பொதுச்சியாளர் இப்பதான் இல்லை அதிமுகவை சேர்ந்த எவன் ஒருவனுக்கும் கட்சி கூடிய ஏற்றுறதுக்கு உரிமை இருக்கு தன் காரில் கட்டிக்கலாம் வீட்டில் ஏற்றிக்கலாம் அதுக்கு எந்த சட்டமும் தடையும் கிடையாது யாருடைய அனுமதியும் தேவையில்லை அதிமுக பொறுப்புல இருந்தாதான் கொடி சிறு பிள்ளைத்தனமானது முட்டாள்தனமான வாதம் அப்படியே இருக்கிற போது ஒரு பொறுப்புல இருக்கிறதா சொல்ற சசிகலா சட்டத்தால் தடுக்கப்படாத சசிகலா அதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல சரி ஜெயக்குமார் சொல்ற சட்ட விரோதம்னு சொல்றாரு எந்த சட்டத்தின் அடிப்படையில் இது விரோதம் சொல்லுங்க செக்ஷனை சொல்லுங்க வழக்கு தொடுப்புன்னு சொல்றார் சி வி தொடுங்க வழக்கை தொடுத்து அந்த நீதிமன்றம் சசிகலாவுக்கு தடை விதிச்சா அவர் கட்டு கொடி கட்டாக போக போகிறாரு சும்மா வெறுமனே பயமுறுத்துற பயமுறுத்துகிற மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னால் அது வந்து சட்ட ரீதியாக ஒரு ஒரு நாள் கூத்துக்கு மேடை பேச்சுக்கு சரியாக இருக்கும் நடைமுறை அரசியலுக்கு இதெல்லாம் சரி வராது நீங்க தாராளமாக கோர்ட்டுக்கு போங்க அந்த தடை உத்தரவு இடைக்கால உத்தரவு போட்டிங்களே இதெல்லாம் தப்புங்க அந்த உத்தரவை ரத்து பண்ணுங்கள் போய் கேட்கட்டும் அந்த வழக்கை நடந்துட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சசிகலா அன்னாதிமுக கொடியை பயன்படுத்த எதிர்த்து ஸ்டேஷனில் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது இது சிவில் கேஸு கிரிமினல் கேஸ் கிடையாது புரியுதுங்களா பார்க்கட்டுமே பாக்கட்டுமே அட்லீஸ்ட் நம்மள மாதிரி ஆட்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவிபட்டு இருக்கலாம் ஆமா சசிகலா பண்ண தப்பு தானோ அப்படி நானும் தெளிவெட்டு இருக்கிறேன் சட்ட பார்வையை நான் சொல்றேன் சசிகலாவுக்கு எந்த தடையும் கிடையாது அண்ணாதிமுக கொடியை பயன்படுத்துவதற்கு சசிகலா அம்மையார் அதை புரிந்து கொண்டு தான் அந்த காய்கள் நகரத்துக்கு நீங்க பாக்குறீங்களா இதுல பெரிய இல்ல சார் காய் நகரத்துல அவங்க மனநிலையே இதா சார் அவங்களுடைய கோர் பாயிண்ட் என்ன தீய சக்தி திமுக அந்த பாயிண்ட் அவங்க என்றைக்குமே மாற்றிக்க மாட்டாங்க நிஜமான அண்ணா திமுக தொண்டன் நிஜமான எம்ஜிஆருடைய பக்தன் நிஜமான ஜெயலலிதாவுடைய தொண்டன் இந்த வார்த்தையை முதல்ல மாற்றிக்கவே மாட்டாங்க அவருடைய கோர் பாயிண்ட் அதுதான் திமுக எதிர்ப்பு திமுக என்கிற சக்தி அப்படின்னு எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா பாதுகாத்து பாடம் புகட்டி அந்த ஒற்றை வரியை யாருமே மறக்க மாட்டாங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது அண்ணா திமுகவுக்கு எது நல்லது அப்படின்னு பார்க்குற பொதுப்பார்வை பார்க்குறவன் தான் நிஜமாகவே அந்த கட்சி ஆளுமை செலுத்தி தலைமையேற்று நடத்த முடியும் சசிகலா பொறுத்த வரைக்கும் நான் அந்த கட்சி விட்டு வெளியே போறேன் எனக்கு ரெட்டைல நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களையும் முப்பத்தி ஒன்பது எம்பிக்களையும் வச்சிருக்கிற சசிகலா தலைமையிலான சசிகலா வெளியே போயிட்டார் எடப்பாடி டிடிவி தினகரன் எடப்பாடி தலைமையிலான அவர்கள் நிர்வாகத்தினருக்கு இருக்கிற அந்த அதிமுகவுக்கு கொடுங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற போது வெறும் பதினோரு எம்எல்ஏக்களையும் பத்து எம்பிக்களையும் வச்சிருந்த ஓபிஎஸ் பி என்ன மனு போட்டார் இந்த கேபி முனுசாமி உள்ளிட்ட ஓபிஎஸ் அணியினர் ரெண்டு ரூபா போட்டாங்க ஒன்னு ரெட்டலை எங்களுக்கு கொடுங்க எப்படி நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிற தினகரன் அணிக்கு கொடுக்காதீங்க பதினோரு எம்எல்ஏ வச்சிருக்கிற எங்களுக்கு கொடுங்க அப்படி கொடுக்கலாம் இரட்டை இலை முடக்குங்கள்னு சொன்னது கேபி பி முனுசாமியும் அங்கம் வகித்த ஓபிஎஸ் அணியினர் சாதாரணமா ஏ போர் ஷீட்ல போய் கையெழுத்து போட்டு கேட்கல பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க அவர்கள் வேண்டுகோள் படி அவர்கள் திட்டமிட்டபடி திரைக்கு பின்னால் நடந்த சதியின்படி கே பி முனுசாமிக்கும் பங்கு இருக்கிற அந்த சதியின்படி இரட்டை இலை முடக்கப்பட்டது இது வரலாற்று உண்மையா இல்லையா சொல்லுங்க சார் முடக்க முடக்கிறாங்கல்ல அதுக்கு எது தெரியுமா அடிப்படை கேபி பி முனுசாமியும் அங்கம் வகித்த ஓபிஎஸ் பி கொடுத்த அந்த பெட்டிஷன் தான் அடிப்படை இப்ப சொல்லுங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் தினகரனை சேர்த்துக்கன்னு சொல்றாரு அது அரசியல்ல ஆயிரம் பேர் ஆயிரம் சண்டை போட்டுக்கிட்டோம் நம்ம வெளியில இருந்து பார்ப்போம் தினகரன் என்ன தப்பு பண்ணாருன்னு அவர் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும்னு சொல்றாரு ரெட்டையிலையை முடுங்கன்னு சொன்ன கேபி முனுசாமி மன்னிப்பு கிட்ட கொடுக்கணுமா ரெட்டை இலை பேரே லஞ்சம் கொடுத்தாலும் ஒரு பொய் வழக்காக இருந்தால் கூட அந்த நோக்கத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க ரெட்டை இலையை மீட்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்தாலும் வச்சு போற பேச்சுங்க எது சார் சரி முடக்கணுன்னு சொன்னதா ரெட்டை இலை எப்படியா வாங்கிடணும்னு நினைச்சதா முடக்கணும் அப்படின்னு சொன்னது அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு நான் அதுக்குள்ள போகல அப்படியாவது தினகரன் தூக்கி ஜெயிலில் வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் இணைப்பு நடத்தணும்னு பிஜேபி பண்ண வேலை அதுவும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ மன்னிப்பு கேட்டதை கொடுக்குறேன்னா கேபி பி முனுசாமியை அதிமுக உறுப்பினர் என்கிற ஒற்றை பதவியை தவிர மீதி அத்தனையும் ஜெயலலிதா பறிச்சார் அமைச்சர் உயர்மட்ட குழு உறுப்பினர் மனுக்கள் குழு உறுப்பினர் நால்வரணி எல்லாத்துல இருந்து கே பி முனுசாமி நீக்கினார் எதுக்காக நீக்கினார் தெரியாது ஆனால் ஏதோ தவறு பண்ணிருக்கிறார் தவறு பண்ணாதானே சார் தண்டனை இப்போ தினகரன நீக்கினாங்க சசிகலா நீக்கினாங்கன்னு கேபி முனுசாமி சொல்கிறார் இல்லையா உங்களை எதுக்காக அமைச்சர் பதவியில் வந்து ஜெயலலிதா நீக்கினார் மாவட்ட செயலாளர் பதவி அமைப்பு செயலாளர் பதவி நால்வரணி உயர்மட்ட குழு உறுப்பினர் எல்லாத்தையும் பறிச்சார ஏன் பறிச்சாரு நிறைய பேர் அப்படி பறிச்சிட்டு திருப்பி உங்களுக்கு சீட்டை கொடுத்தாங்கன்னா நீங்க ஏதோ ஒரு மன்னிப்பு கிடைத்த கொடுத்தா ஜெயலலாச சேத்திர அந்த மண்டிப்பு கிடைத்த வெளியிட்டோம் அதே ஃபார்மேட்ல தினகரன் கொடுக்கட்டும் நான் சொல்றது புரியுதுங்களா இல்லை நீங்க சொல்ல வர்றேன் இல்ல அதை சொல்ல வரல நீங்க தார்மீகமா கேள்வி எழுப்புனா பயில் சொல்ல வேண்டிய கட்டாய முனுசாமிக்கு இருக்கு அப்ப தினகரன் சொல்லுவார்ல அந்த மாதிரி தப்ப நான் பண்ணலன்னு அவர் பதில் கொடுப்பாருல மசோர இதெல்லாம் ஏதோ போகிற போக்கில் பேசக்கூடாது எல்லாத்தையும் தொண்டர்கள் அண்ணாதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல அமமுக தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் இப்ப ரொம்ப தீவிரமா அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சு டி டி தினகரன் சொல்றாரு தமிழக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அம்மாவின் தொண்டர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த அதிமுக வார்த்தையை பயன்படுத்தல சசிகலா மேலடைய வருகையை வரவேற்பதற்காக அப்படின்னு சொல்றாரு மிக முக்கியமா

இந்த நூறு பெருசாக அஞ்சு பெருசாக ஒப்பிட வரல நான் என்ன சொல்கிறேன்னா எந்த முடிவு எடுத்தாலும் அதில் சில சலசலப்பு சில அதிருப்தி இருக்க தான் செய்யும் கட்சி நலனுக்கு எது முக்கியம்னு பார்க்கணும் ஒரு நாலு பேர் சேர்ந்து எடுக்கிற முடிவு இல்லை எடப்பாடிக்கு அந்த அதிகாரம் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் எடப்பாடிக்கு மட்டுமே அதிகாரம் கிடையாது நான் தொடர்ந்து சொல்கிறேன் அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் கட்சி ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கலாம் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் அவருக்கும் மேலே இருக்கிறது ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அந்த ஓபிஎஸ் என்ன சொல்லிக்கிறார் கடந்த ஆறு மாதத்தில் சசிகலா பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா சொல்லுங்கள் அவர் கடைசியாக அதிகாரப்பூர்வமாக கொடுத்த பதில் என்ன தெரியுமா தந்தி தொலைக்காட்சிக்கு சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்து அதிமுக சேரன் நினைத்தாலும் அதிமுக இணைந்து சேர்வனு நினைத்தாலோ அப்படி ஒரு சூழல் வந்தால் தலைமை கழக நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்போம் ஏங்க நான் தர்மயுத்தம் நடத்தினதே அந்த அம்மா உள்ளே சேர்க்கக்கூடாது அந்த குடும்பத்தின் ஆதிக்கத்தை தடுக்கிறதுக்கு தாங்க ஏங்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்குறேன்னு ஓபிஎஸ் சொல்லலை புரியுதுங்களா எட்டு மாதம் அல்லது பத்து மாதம் முன்னாடி அவர் கொடுத்த அதிகாரப்பூர்வமான கடைசி பேட்டி சசிகலா தொடர்பாக அவர் வந்து அப்படி ஒரு சூழல் வந்தால் நாங்கள் கூடி முடிவெடுப்போம்னு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் அதுக்கப்புறம் வேற எதுவும் சொல்லலை எடப்பாடி இப்படி சபதம் போடுறாரே இப்படி சபதம் போட்ட ஜெயக்குமார் கூடுதலாக வந்து சொல்கிறாரே ஆமா நாங்கள் சேர்க்கவே மாட்டோன்னு அந்த மாதிரி ஓபிஎஸாக கருத்து சொல்லிக்கிறாரா சரி அப்படி ஓபிஎஸ் வேறு சில கருத்துக்களை போது ஓடோடி வந்து ஜெயக்குமார் என்ன சொல்றார் அது ஓபிஎஸ் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிறார் சரிங்களா அப்போ எடப்பாடி ஒரு கருத்தை சொல்றார் சசிகலாவை சேர்க்கவே மாட்டோம்னு சொல்கிறார் அது யார் கருத்து சொல்லுங்க சார் அது ஒரு முதலமைச்சர் கட்சி ஒருங்கினைப்பா அதே ஜெயக்குமார் அது ஜெயக்குமார் எடப்பாடி சொல்கிறதா கட்சி கருத்தா சொல்லுங்க ஜெயக்குமார் சொல்றது யாருடைய கருத்து ஜெயக்குமார் சொல்வது அண்ணாதிமுக கருத்துன்னு எங்கேயாவது அறிக்கை பார்த்துருக்கீங்களா தலைமை கழகம் கூடி முடிவெடுத்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கா பொதுக்குழுல ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்களா அண்ணா திமுக அதிகாரப்பூர்வ கருத்தை ஜெயக்குமார் தான் வெளியிடுவார் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அண்ணா திமுக கருத்து எங்கேயாவது அறிக்கை கொடுத்தா நம்மளும் திருத்திக்கிடலாம் அப்படி இல்லைன்னா முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அண்ணா திமுக அரசியலை விதிமுறைகள் உட்பட நான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் அவர்கள் வெளியிடும் அறிக்கைகள் பத்திரிகை குறிப்பு தீர்மானங்கள் எல்லாத்தையும் நான் படிக்கிறேன் ஒரு அறிக்கை கூட நான் இது வரைக்கும் அப்படி பார்க்கல ஜெயக்குமாருக்கு அதிகாரம் அளித்து ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கா இல்ல அறிக்கைகள் வந்திருக்கா தலைமை கழகத்தின் சார்பாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்காங்க இல்லை சிறைக்கு போகிற மாதிரி சசிகலா ஏதாவது அறிக்கை விட்டு போயிருக்காரு பொதுச் முறையில் அதிமுக கட்சி வரைமுறை இல்லாம நான் என்ன கேட்கிறேன்னா ஓபிஎஸ் ஒரு கருத்தை சொன்னால் தனிப்பட்ட கருத்துன்னு ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவரே வந்து விமர்சிக்கிற ஜெயக்குமார் கட்சியுடைய துணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்கிற கே பி முனுசாமி சொன்ன கருத்து தனிப்பட்ட கருத்துன்னு சொல்ற ஜெயக்குமார்

அந்த வார்த்தை அப்படிங்கிறது திமுக என்கிற தீய சக்தி அழிக்கணும் தான் எங்கள் நோக்கம் அப்படிங்கிறாங்க அப்படி என்றால் அமமுக அதிமுக இணைப்பிற்கு இப்போதும் தயாராகிறார் டிடிவி அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா இப்போதும் இல்லைங்க அண்ணா திமுக நிஜமான தொண்டன் ஜெயலலிதாவை நிஜமாகவே நேசிக்கிற ஒரு தொண்டன் எம்ஜிஆருடைய ஆட்சியை எந்த சூழலையும் நம்ம இழந்துடக்கூடாது தொடர்ந்து நடத்திட்டு போன நினைக்கிற ஒரு தொண்டனுக்கே இருக்க வேண்டிய உணர்வு தான் அது ஒரு இயக்கம் கால சூழல்னால சில பேருடைய சதினால சில பேருடைய சுயலாபங்களுக்காக சிலருடைய அபிலாஷைகளுக்காக பேராசைகளுக்காக பிளவுபட்டுச்சுன்னா காலத்தின் கட்டாயத்தினால அதே காலத்தின் கட்டாயத்தினால அந்த கழகம் அந்த இயக்கம் இணைகிற வாய்ப்பு வருகிற போது அதை தடுக்காமல் இருப்பதுதான் நிஜமான தொண்டருடைய கடமையா இருக்கணும் அது தினகரனுக்கும் பொருந்தும் எடப்பாடிக்கும் பொருந்தும் ஓபிஎஸ்க்கும் பொருந்தும் அவர் நிஜமான ஜெயலலிதாவின் தொண்டர்களாக இருந்தால் அந்த அடிப்படையில் ஜெயிலில் போட்ட தினகரனை ஒரு பொய் வழக்கு அவர் பார்வையில் பொய் வழக்குன்னு போட்டு திகார் சிறையில் எடுத்த பிஜேபி அந்த பிஜேபி பேச்சை கேட்டு இவர் தனி விமானத்தில் போகலாமா அப்படின்னா சில பேர் கேட்டாங்க அது அதிகாரப்பூர்வமா தினகரன் ஒத்துக்கிடல மறுக்கவும் இல்ல பிஜேபியும் ஒத்துக்கவும் இல்ல மறுக்கவும் இல்ல ஆனாலும் நமக்கு கிடைச்ச தகவல் வச்சு நான் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்ப இப்படி எல்லாம் தினகரன் போலாமான்னு கேட்டா நான் அரசியல் ரீதியா தப்பு இல்லைன்னு சொல்லுவேன் தினகரன்ல எந்த இயக்கத்தை சேர்ந்த எந்த பிரபலத்துக்கு இது பொருந்தோம் காலத்தின் சூழலால ஒரு இயக்கம் பிளவுபட்டு அதே இயக்கத்தை பிளந்தவர்களை திருப்பி சேர்க்க முன் அதுக்கு இணங்கி போவதுதான் நிஜமான தொண்டனின் அடிப்படை கடமை புரிஞ்சுங்களா நான் அந்த பார்வை தான் பார்ப்பேன் இணைப்பை பற்றி பேச்சு வருகிற போது நான் ஒரு கருத்தை முதல்ல சொன்னேன் என்னன்னா திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்தென்னு தலைப்புல எழுதிட்டு உட்காந்து பேசுனாங்கன்னா எல்லாருமே சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் எல்லாருமே பெருந்தன்மையோட நடந்துக்கணுங்கிற வார்த்தையை நான் உங்ககிட்டயே பல நேரங்கள்ல சொல்லி இப்போ தினகரன் அத்தா சொல்றார் நிஜமான ஒரு ஒரு அண்ணாதிமுக தொண்டனும் அமமுக தொண்டனும் இதத்தான் சொல்லுவாங்க சொல்லணும் அது எப்படிப்பட்ட சூழலா உருவாகும் சார் இன்றைக்கு மாறி மாறி பேசிக்கொண்டு கொண்டு திட்டுக் எப்படி நாளைக்கு ஒன்னா உட்காந்து பேசுவாங்கன்னு நீங்க நம்புறீங்க இல்ல சார் காயங்களை வருத்தங்களை அவமானங்களை ஆற்றுகிற மறக்க செய்கிற ஒரு ஒரு சக்தி காலத்துக்கு உண்டு நான் தான் சொன்னேன் காலத்தின் கட்டாயத்தினால சில சூழல்களால் ஒரு இயக்கம் பிளவுபட்டது அதன் காரணமாக வருத்தங்கள் உரிய வார்த்தைகளை பரிமாறிட்டு இருக்கலாம் இந்த ஆட்சியே ஊழலாட்சி அந்த ஊழலாட்சியை அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சென்னை கமிஷனர் போலீஸ் கமிஷனர் போய் மனு கொடுத்தவர் தான் ஓபிஎஸ் சென்னையில் நான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு இந்த ஆட்சி ஊழல் ஆட்சியாக இருக்குது அம்மாவின் பெயருக்கே களங்கம் விளைவிக்கிற மாதிரி ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி அந்த மனு இன்னைக்கு எழுத்துப்பூர்வமாக ஆணையர் அலுவலகத்தில் இருக்கு அப்படி மனு கொடுத்த ஓபிஎஸ் இந்த அதே ஆட்சியில் எந்த ஊழல் ஆட்சி என்று சொன்னாரோ அதே ஆட்சியில் துணை முதலமைச்சர் கட்டாயம் தான் கட்டாயம் தான் இணைந்தது யாருக்கு வார்த்தையை சொல்லுவேன் அது சொல்றது மட்டுமல்ல அது இயல்பான கருத்தும் கூட ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கிட்டு இதுதான் விதிமுறை அரசியல் இந்த ரூல் தான் தான் அப்படின்னு ஒரு ஒரு சூத்திரம் இல்லை ஒரு ஃபார்முலா இல்ல அரசியலுங்கிறது காலத்திற்கேற்ப அந்த சூழலுக்கு ஏற்ப தன் ஒரு தனி மனிதர் ஒரு தலைவனுக்கு ஒரு பிரபலத்துக்கு எது அவசியம் எது நலன் அந்த பிரபலம் தலைமை தாங்குகிற அந்த பிரபலம் பங்கெடுக்கிற இயக்கத்துக்கு எது நல்லது அந்த இயக்கம் அந்த இயக்கம் எங்கே செயல்படுதோ அந்த மாநிலத்து மக்களுக்கு அந்த மாநிலத்தின் நலன் உரிமைகள் பறிபோகிறபோது குரல் கொடுக்கறதுக்கு அந்த மக்கள் பின்னால் நிற்கிறதுக்கு எது நல்லது என்ன முடிவெடுத்தால் மக்களுக்காக குரல் கொடுக்கலாம் முதல்ல காலத்தில் நிற்கலாம் இப்படிலாம் ஒரு அடுத்தடுத்த வட்டங்களை போட்டுக்கிட்டே போனீங்கன்னா காலத்துக்கேற்ப முடிவெடுப்பது தான் எந்த ஒரு தனி மனிதனின் கடமையா இருக்க முடியும் அரசியல் இருக்கிற நம்மளுக்கு அந்த அடிப்படையில அப்பயும் அவர் அப்படி அவர் அறிப்பையும் சொல்லவே முடியாது கூட நட்புன்னு சொல்லி காங்கிரஸை கலட்டி விட்டதும் கலைஞர் எடுத்த முடிவுதான் அதே கலைஞர் இருக்கிற போது காங்கிரஸை திருப்பியும் சேர்த்துக்கிட்டு இந்த நிமிஷம் வரை காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து ஸ்டாலினை முதலமைச்சராக்கும் அவங்க சொல்ல ராகுலை பிரதமர் ஆகும் ஸ்டாலின் சொல்ற அறைகூவல் எடுக்கிற அளவுக்கு காலி கிட்டே இருக்கு அதெல்லாம் ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவனுடைய ஒரு தனிநபருடைய விமர்சனங்களை வார்த்தைகளை மக்கள் அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு விவாதிச்சுட்டு இருக்க மாட்டேன் கடந்து போயிடுவாங்க அந்த தலைவன் அந்த கட்சி நமக்கு எப்படி நடந்துக்கிறாங்க நம்ம குரல் நமக்காக பாதிக்கப்படுற போது எப்படி குரல் கொடுக்குறாங்கன்னா மக்கள் பார்ப்பாங்களே தவிர ஒரு நிகழ்வை வச்சு அவர்கள் கடந்த காலத்தில் பேசிய வார்த்தைகளை வச்செல்லாம் முடிவெடுக்க மாட்டாங்க இல்லை நீங்கள் கூட்டணியை பற்றி பேசினாலும் நான் கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன் அமமுக அதிமுகவோட இணைப்பை உறுதிப்படுத்துவது அதை வடிவத்திற்கு கொண்டு வருவது அந்த வேலை செய்கிறதெல்லாம் பாஜக தானா அல்லது இவங்க இணைந்த பிறகு பாஜகவை கூட்டணி வச்சு வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையை கூட பட்ஜெட்டை கூட விமர்சனம் பண்ணியிருந்தார் டி டி வரவேற்று பேசினார் ஓபிஎஸ் அதனால கேட்கறேன் இல்லை நீங்க ஒரு நிகழ்வு அதுதான் சொல்ற ஒரு நிகழ்வு வச்சு ஒரு விஷயத்துல தன்னுடைய கருத்தை சொல்றதை வச்சு நீங்க எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது யாருக்குமே அது பொருந்தும் அதுக்காக வாயை வச்சு சும்மா இருக்க முடியுமா அதுல நடக்கிற தப்பி இதே தினகரன் இந்த எடப்பாடி அரசுல அல்ல இந்த அதிமுக அரசுல ஒரு அமைச்சரா இருக்கிறார்னா இந்த கருத்தை ஒரு அமைச்சர் வேலை பேசியிருப்பார் இல்ல இந்த முடிவு தப்பு இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லியிருப்பார் புரியுதுங்களா நான் சொல்றது சோ தன் கருத்தை ஒருத்தர் சொல்றதுல ஒண்ணு தப்பு கிடையாது தான் இணைப்புக்கும் உறவுக்கும் பிரிவுக்கும் அது ஒரு காரணம் அல்ல இதான் சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு எது நல்லது துணிச்சலாக சொல்றாரா தினகரன் தான் பார்ப்பாங்க என்ன சார் பட்ஜெட்ல அது சரியில்லைன்னு சரியில்லைன்னு சொன்னீங்க சொன்னீங்க ஆளுநர் அது சரியில்லை சரியில்லை அதிமுக அரசு கிட்டே அண்ணாதிமுக சேர்ந்துட்டீங்களே இணைஞ்சிட்டீங்களேன்னு கேட்டாங்கன்னா இது வேற சார் ஒரு ஒரு நாள் நிகழ்வை நீங்க பொருத்தி பார்க்க முடியாது இன்னொன்னு அதிமுக அமமுக இணைப்புக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இதை நடத்துவது இரண்டு கட்சிகளும் அல்ல பாஜக தான் அவர்கள் இரண்டு பேரும் இன்னும் உட்கார்ந்து பேசல அதற்கான சூழலும் வரல ஆனால் எந்த இயக்கம் இவர்களை பிளந்ததோ திரைமறைவில் சில காரணங்களுக்காக அதே இயக்கம் பிஜேபி இப்ப ஒற்றுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க எல்லாமே காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் நடக்கிறது தான் அது நலனுக்காக தானே நான் கேட்குறேன் அது பிஜேபி நலனுக்காக தானே ஒன்று நினைக்கிறாங்க இல்ல நிச்சயமா அரசியல் பார்வை அது ஏன்னா தாங்கள் எந்த அணி தொடருதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்களோ எந்த அண்ணா திமுகவோட கூட்டணி தொடர்சுரன்னு பிஜேபி அறிவிச்சிருக்கோ அந்த அண்ணா திமுக இன்னைக்கு பிளவுபட்டிருக்கு இருபது அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் எல்லாம் விட்ருங்க அந்த இயக்கம் பிளவுபட்டிருக்கு தினகரன் வாங்கின ஓட்டு அண்ணாதிமுக ஓட்டு தான் மிக பெரும்பான்மையான வாக்குகள் அண்ணாதிமுக அபிமானிகள் தினகரனை ஒரு ஆளுமையை ஏற்றுக்கிட்டவங்க தான் அதில் மாற்று கருத்தை கிடையாது மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்புகள்லாம் சும்மா பசப்பு வார்த்தைகள் அது தினகரனை ஒரு சக்தியாக தினகரனால் அண்ணாதிமுக மீட்டெடுக்க முடியும் நம்பினவங்களும் அதில் பெரும்பான்மையில் இருக்கிறாங்க ஸோ அந்த இயக்கம் பிளவுபட்டுருக்கிறத தவிர்த்தோன்னா ஒன்றுபடுத்திட்டோன்னா நாம் அங்கம் வகிக்கிற கூட்டணி பலமாக திமுகவை எதிர்கொள்ளலாம் அதன் காரணமாக திமுகவை வீழ்த்தி விட முடியும்னு பிஜேபி ஒரு அரசியல் பார்வை பார்க்குதுன்னு நான் சொன்னேன் இல்ல அப்போ பிஜேபியினுடைய தமிழகத்தில் கால் எடுத்து வைப்பதற்கான அதாவது எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுவதை போல அதற்கு அதிமுக உதவுதோ அதை மட்டும் உதவ போறாரா அதனுடைய கேள்வி சரி பிஜேபி இப்பதான் முத முத கால் எடுத்து வைக்குதா நேற்று கல்யாணம் ஆகி வலது கால எடுத்து இன்னைக்கு அந்த மனப்பெண் கால் எடுத்து வைக்கிறாங்களா சொல்லுங்க சார் தொண்ணூத்தி எட்டுல முகம் தெரியாத வாஜ்பாய் வாயில் நுழையாத வாஜ்பாய் சில பேர்லாம் கிண்டலா சொல்லுவோம் அந்த வாஜ்பாய் தான் பிரதமர் சொல்லி துணிச்சலாக பிஜேபியை தன் அணியில் சேர்த்துக்கிட்டவர் ஜெயலலிதா அப்போ மதிமுகனுடைய வைகோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் வாழப்பாடி ராமமூர்த்தி தமிழக ராஜீவ் காங்கிரஸ் வச்சிருந்தார் இவங்கெல்லாம் என்ன தெரியுமா வார்த்தை சொன்னாங்க பிஜேபியை பார்த்து பயந்து மதவாத கட்சியோடு ஜெயலலிதா கூட்டணி வைக்கிறாருன்னு விமர்சனம் வந்தபோது துணிச்சலாக பிஜேபியோட கூட்டணி வச்ச ஜெயலலிதா தனியாக வச்சுட்டு எங்கள் கூட்டணி ஜெயலலிதாவுடன் தானே தவிர பிஜேபியோட அல்லன்னு சொல்லி பதுங்கியவர்கள் அல்லது அந்த நேரத்தில் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் தான் நான் சொன்ன மூணு பேரும் ஓகே புரியுதுங்களா ஸோ ஜெயலலிதா அதிகாரப்பூர்வமாக அந்த நேரத்துல தான் பிஜேபி உள்ளே கொண்டு வரார் நாலு எம்பி அஞ்சு எம்பி நீ ஜெயிக்க வைக்கிறார் அடுத்து தொண்ணூற்றி ஒம்பதில் ஒரு வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவை வாபஸ் வாங்குறார் வாபஸ் வாங்கின அன்னைக்கு அன்று இரவே பொதுக்குழு கூடல செயற்குழு கூடல முக்கிய தலைவர்கள் கூட்டம் நடக்கல திமுக அன்று இரவே முரசொலி மாறன் ஓடோடி போய் ஆதரவு தெரிவித்தார் நம்பிக்கை வாக்கெடுப்புல திமுக ஆதரித்து வாக்களித்தது வாஜ்பாய் அரசு புரியுதுங்களா அப்ப திமுக இடம் கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாமா பிஜேபி இல்லை அந்த நேரத்தில் முரசிமாருடைய யோசனை இப்படி கலைஞர் ஒரு முடிவு எடுக்கிறார் அரசியல் நிலைப்பாடு சார் நமக்கு அங்கே ஒரு அங்க வைக்கணும் தொண்ணூத்தொம்பதுல அமைச்சரவையிலே போய் சேர்றாங்க புரியுதுங்களா ஸோ யாரோ ஒருத்தர் அண்ணா திமுக தான் கதவை திறந்து விட்டு பிஜேபி உள்ள உடனே எடுத்துக்கலாம் இல்லை அன்னைக்கு இருந்த பாசக சூழல் வேற செயல்பாடுகள் வேற எண்ணம் வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் வேற என்ன வேறன்னு சொல்றாங்க சார் அன்னைக்கும் குஜராத் கலவரம் நடந்தது சார் திமுக பிஜேபி உறவு இருந்த போதுதான் குஜராத் கலவரம் நடந்தது சொல்லுங்க பிஜேபி முகம் சொல்லிக்க வைக்கிற ஒரு ரெண்டு மூணு நிகழ்வு சொன்னீங்கன்னா பாபர் மசூதி இடிக்கிறது குஜராத் கலவரத்தை ரெண்டு தான் ஞாபகம் வரும் காரணம் யாரு அதுக்கு பின்னணி என்ன அதெல்லாம் விட்டுடுங்க இந்த ரெண்டு சம்பவம் நடந்தது இல்லையா குஜராத் நடக்கும் போது கலைஞர் தானே சார் ஆட்சியில் இருக்கிறாரு பிஜேபி உறவு தொடருது திமுக பிஜேபி கூட்டணி இருக்கு அப்போ என்ன சொன்னார் எடுத்து பாருங்க பேப்பர்ல இது ஏதோ அதுதான் சொல்ல வந்த அந்த நேரத்துக்கு தன் கட்சிக்கு தனக்கு தமிழ்நாட்டு நலனுக்கு எது சரியா இருக்கும்னு பார்த்து தான் ஒரு தலைவர் எடுக்கணும் அந்த நேரத்தில் தான் எந்த கூட்டமும் தேவையில்லை பொதுக்குழு செயற்குழு வேண்டாம் நாம பொதுக்குழு ஒப்புதல் வாங்கிக்கலாம் ஒரு உத்தரவு போட்டுக்கலாம் போய் ஆதரவு அதே தான் ஜெயலலிதா ஒரு பார்வை பார்த்தார் அரசியல் பதிமூன்று வழக்குகளை தொடுத்த கலைஞர் தன்னை சிறையில் தள்ளிய கலைஞருக்கு ஒரு பாடம் போட்டு அடுத்த ஜெயிலுக்கே போய் இருபத்தி நாட்கள் இருந்த ஜெயலலிதா அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் வந்த தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்றத்தில் மிக பிரம்மாண்டமான அணி அமைக்கிறார் நல்லா கவனிங்க சிறைக்கு போயிட்டு வந்த ஜெயலலிதாவுக்கு நாற்பது தொகுதிகளில் முப்பது தொகுதியில் வெற்றியை கொடுத்தது இதே தமிழ்நாடு தான் ஜெயலலிதா அப்போது யோசித்து தனக்கு எது நல்லது தன் கட்சிக்கு எது நல்லது தமிழ்நாட்டுக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு எடுத்த முடிவுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்தாங்க அதே தான் இன்னைக்கு தினகரனுக்கும் பொருந்தும் சசிகலாவுக்கும் பொருந்தும் புரியுதுங்களா சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்கிறது புரியுது டிடிவி சார் இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தையில கூட்டணி குறித்து ஒரு நிருபர் கேள்வி எழுப்புறாரு இருந்து பாருங்க என்ன கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படிங்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில கூட்டணிக்கான வாய்ப்பையும் பேசிக்கிட்டு இருக்காங்களான்னு நான் கேட்கறேன் என்னஞ்சிட்டாங்கன்னா எப்படி கூட்டணி இல்ல அதிமுக அவங்க கூட்டணியில் இருக்குமா இல்ல சார் நீங்க கூட்டணின்றது மட்டும் ஒரு ஃபேக்டர் தான் தேர்தல் அரசியல் தனிச்சு நிக்கலாமா இல்லை ஒரு கட்சியோட இணைகிறது அதுதான் அண்ணாதிமுக யாரோட கூட்டணி வைக்கிறதுன்னு எல்லாமே கலந்த விஷயம் தான் அது உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தான் நீங்க அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும் கேள்வியில் அப்போ அவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கிறார் எதுக்காக பொறுத்துருங்கன்னு சொல்றார் நான் இப்போவும் சொல்றேன் இன்று காலை வரை அதிமுக அமமுக இணைப்புக்கான முயற்சிகளை பிஜேபி வேற வடிவத்துல திரைக்கு பின்னால் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அதுக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்குன்னு நான் சொன்னேன் ஸோ அதுக்கு அது எந்த இடத்துல போய் முடியுதுன்னு அவர் பார்க்கலாம் காத்திருக்கலாம் கட்சி நலனுக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக கூட அவர் அவர் பார்வையில் பார்க்கட்டும் அது விமர்சிக்கிற மக்களும் இருப்பாங்க என்னடா நேற்று வரைக்கும் அடிச்சுக்கிட்டு போய் கூட்டிகிட்டாங்கடா அப்படின்னு கிராமத்தில் நாலு பேர் பேசதான் சீமா பேசுவாங்க விமர்சனம் இருக்கும் பத்து நாள் இருக்கும் பதினோரு நாள் அதுவும் கடந்து போயிடும் ஸோ அது என்ன நடக்குதுன்னு பார்ப்பாரு பார்க்கலாம் அடுத்து பிஜேபியினுடைய என்ன ஓட்டம் இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுக தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கணும்

அவருக்கும் மேல இருக்கிற தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவருக்கு அதிகாரம் கிடையாது ஓகே இது அவரே சொன்னது முருகனே சொன்ன வார்த்தை தான் இது ஏன்னா எங்களுடைய மேரோடு அறிவிக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் சொல்றாரு அவர் இன்னைக்கு போய் காலைல கேட்டு பாருங்க அதான் சொல்வார் கட்சியுடைய மேரிடை பொறுப்பாளராக இருக்கிற கட்சியினுடைய பொதுச்சேலர் சி டி ரவி என்ன சொன்னாருன்னா என்டிஏ கோஆர்டினேஷன் கமிட்டி கூடி முடிவு சொன்னார் அப்புறம் அந்த பேர எடுத்துட்டு இன்னொரு தோடு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது என்ன சொன்னாரு அண்ணா திமுக தான் அந்த உரிமை இருக்குன்னு சொன்னார் சார் உரிமை இருக்குன்ற வரைக்கும் சொல்ற ரவி அண்ணா திமுகம் அறிவிச்சு ரெண்டு மாசம் ஆச்சு எடப்பாடிய எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ரவி சொன்னதை ஏதாவது ஒன்னு எடுத்து காட்டுங்க இருக்காது சரி அந்த கூட்டணியை மேலும் உறுதிப்படுத்த இறுதி கருத்துங்கிறது கட்சியுடைய தேசிய தலைவர் எடுக்க முடியும் அமித்ஷாவுக்கு கூட அந்த அதிகாரம் வெளிப்படையாக கிடையாது திரைக்கு பின்னால் லட்டா அவர் கட்டுப்படுத்தலாம் ஆனால் கட்சியுடைய விதிமுறைப்படி பிஜேபி தேசிய தலைவருக்கு தான் யார் கூட கூட்டணி அப்படின்றத அறிவிக்கிற அதிகாரம் அந்த நட்டா மதுரையில பொதுக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை தொண்டர்களை கூட்டி வச்சு அதிமுக பிஜேபி கூட்டணி தொடரும் அறிவிச்சார் சொன்னாரா எஸ் அதே அடுத்த வரி எங்கள் கூட்டணியுடைய வேட்பாளர் எடப்பாடி தான் அவர் தான் அடுத்து முதலமைச்சராக தொடர்வார் வெற்றி பெறுவார் சொன்னாரா சொல்லுங்க சார் சொன்னாரா கூட்டணி தொடர் என்ன சார் இல்ல சார் நீங்க சொல்லுங்க சார் அதுல தான் விஷயம் இருக்கு அந்த வார்த்தையை சொன்னாரான்னு சொல்லுங்க முதல்ல சொல்லலன்னு சொல்றீங்க சொல்லல சார் எல்லா வீடியோவும் இருக்கு சார் நான் எங்க சொல்றேன் நீங்களும் தான் பதில் சொல்லணும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தை கூட வாயிலிருந்து வரல இந்த கண்டென்ட்ல பிஜேபி கடைபிடிக்கிற இந்த மௌனம் அவர்களுக்கு பிளான் பி ஏதோ இருக்கோ மாற்று திட்டம் வைத்திருக்கிறார்களோ அல்லது இணைப்பு முயற்சிகள் வெற்றி அடைந்தால் அந்த இணைப்புக்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றுவதற்கான சூழல் இருக்குன்னு பிஜேபி நினைக்குதோ ஏன்னா பிஜேபி கொஞ்சம் உரிமை வந்துருது ஏன்னா கூட்டணி கட்சி எல்லாம் ஒன்னாயிடுது திரைக்கு பின்னால் நடக்கிறது வேற புரியுது ஒரு லொக்காலிட்டி வந்துடுது ஒரு அதிகாரம் வந்துடுது ஒரு உரிமை வந்துடுது இல்ல எங்க கருத்தையும் கொஞ்சம் கேளுங்கன்னு கூட சொல்லலாம் இப்ப ராமதாசன் கூட அவர் சொல்ற கருத்தை கேட்கணும்னு அண்ணாதிமுக அவசியம் கிடையாது ஆனால் நம்ம கூட்டணிக்கு இது நல்லா இருக்கும் நீங்க எடப்பாடி மாத்திட்டு ஓபிஎஸ் இல்ல எடப்பாடி நீடிக்கட்டும் அப்படின்னு சொல்ற உரிமை ராமதாஸ்க்கு இருக்கு ஆனால் அவர் அண்ணாதிமிகாக்கு கிடையாது அந்த பிஜேபி தன் கருத்தை சொல்லலாம் அப்ப இந்த நிமிடம் வரை கூட்டணியை உறுதிப்படுத்துகிற பிஜேபி எடப்பாடி பழனிசாமியின் பெயரை சொல்வதை தவிர்ப்பதை பார்த்தா தினகரன் சொல்றதையும் பொருத்தி பாருங்க கொஞ்சம் பொறுத்துருங்கன்னு சொல்றாரு இல்லையா தினகரன் காலம் இருக்குன்னு சொல்றாரு சோ அந்த பாயிண்ட் வரைக்கும் எல்லாரும் தான் நானும் இதோ ஒரு பிளான் பி இருக்குங்கிற தெளிவா இருக்கு மாற்று திட்டம் இருக்குன்னு தான் நான் இதயா ஒரு கேள்வி சார் பாமா கிடம்பரக்கூடிய கூட்டணியில தேமுதிகான இடம்பர மாற்றவன் பிரமநாதகான் பேசியிருக்கிறாங்க அவருடைய பேச்சின் சாராம்சத்தன்னு எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி ஏன்னா எக்க அலையன்ஸ் இருந்துக்கிட்டு ஒரு கட்சி கலைஞரும் ஜெயலலிதாவும் உயிரோடு இருந்த போது மிகத் துணிச்சலாக அரசியலுக்கு வந்தவர் விஜயகாந்த் நான் பல நேரங்களில் அவரை பாராட்டி சொல்லியிருக்காங்கன்னா அந்த துணிச்சலை தான் மக்கள் முதல்ல எதிர்பார்ப்பாங்க அந்த துணிச்சலுக்காக தான் சந்தித்த முதல் தேர்தலே பத்து பர்சன்ட் ஓட்டை வாங்கி காமிச்சாரு விஜயகாந்த் ஆனால் அவர் அரசியல் கட்சி அவ்வளவு வேகமாக தொடங்கினதுக்கு அந்த ரெண்டு பேரும் மட்டுமே காரணம் இல்லை மாற்று அரசியலும் தான் வராரு திராவிட இயக்கங்களுக்கு மாற்றா நான் வரேன் திமுக அதிமுக மாற்ற கோஷம் ஒண்ணு அந்த வேகம் அந்த கட்டாயம் அவர் எங்க கொட்டித்த எதுக்காக தள்ளிச்சுனா அவ்வளவு வேகமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பாடம் போட்டணுங்கிறது அவருடைய உள்ளூர விஷயமா இருந்தது இயக்குனர் முருகதாசனுடைய திருமணம் கள்ளக்குறிச்சியில் நடந்தபோது அந்த திருமணத்துல பேசின பேச்சு தான் அரசியலுக்கான முதல் விதை விஜயகாந்த் கிட்ட நெருங்கிட்டேன்னு அந்த கல்வி அதுல மறைமுகமா பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்கிறார் நம்மளை அதாவது சினிமா நடிகர்களையே கூத்தாடிகள் என்று விமர்சித்த நேரம் அது அப்ப நான் கூத்தாடியா இரு உனக்கு ஒரு பாடம் போட்டுறேன் அப்படிங்கிற உள்ளூர ஒரு வெறி இருந்திருக்கலாம் விஜயகாந்துக்கு ஒரு தார்மீக கோபம் அது அவர் அதை பாமகவுக்கு பாடம் தான் தென் மாவட்டத்தை சேர்ந்த மதுரை பகுதியைச் சேர்ந்த விஜயகாந்த் முத முத எங்க வந்து நிற்கிறார் விருதாசனத்தை வந்து நிற்கிறார் பிரம்மாண்டமான வெற்றியை பெறார் சரி ஒரு தடவை தான் இல்ல அடுத்த தேர்தலில் ரிஷி வந்தியத்துல நிக்கிறார் ஜெயிக்கிறார் மூன்றாவது முறை உளுந்தூர்பேட்டை நிற்கிறார் அரசியலை அவருடைய அரசியலை மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் வைக்கணும் தமிழ்நாட்டை நான் வைக்கணும் அதுக்கு பேரல்ல அவர் உள்ளூர இருந்துட்டு இருந்த ஒரு ஆசை என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாடம் போட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிதான் அவருடைய உள் உணர்வை நம்ம புரிஞ்சுக்க முடியுது அது வலுகாக்குற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள் அமைஞ்சது அப்படிப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியோடு ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தனி அணி அமைக்கிற அளவுக்கு அந்த அணியில் இவர்களும் இருவரும் சேர்ந்து அங்க வைக்கிறாங்க பிஜேபி தலைமையிலான கூட்டணி அது நிற்கிறாங்க அதில் தேமுதிக எந்த இடத்துலையும் ஜெயிக்கல ஆனால் அவர்கள் ஆதரவோடும் சேர்ந்து அன்புமணி ஜெயிக்கிறார் நல்லா கவனிங்க தருமபுரியில் அன்புமணி ஜெயிச்சதுக்கு தேமுதிக ஓட்டும் காரணம் என்ன தருமபுரியிலையும் தேமுதிகவுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கு இருக்கு ஸோ அவர்கள் ஆதரிச்சு தான் அன்புமணி ஜெயிக்கிறான்னு வச்சுப்போம் ஒரு வாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக தேமுதிக கூட்டணி இருந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே இருக்கு ஸோ அப்போ அங்கேயும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க அப்போதெல்லாம் வராத கசப்பு பாமக இருக்கிற அணி நாங்கள் இடம்பெற மாட்டோம்னு அப்போதெல்லாம் வராத அந்த கோஷம் வார்த்தைகள் பிரேமலதா இப்போ வெளியிடறதுக்கு காரணம் கொள்கை ரீதியானது அல்ல என்னன்னா பிரேமலதாக்கு வேறு ஏதோ திட்டம் இருக்குதோ அல்லது அண்ணா திமுக கூட்டணி விட்டு தாங்கள் வெளியேற நினைத்தால் அதற்கு ஒரு காரணம் வேணும்னு நினைச்சு இப்பயோ ஒரு பிட்ட போட்டு வைக்கிறாரோன்னு சாத்தியம் அரசியல் யாருக்கும் வைக்கல திமுக கூட கூட பேசலாம் இங்க நாற்பது கேக்குறவங்க போய் ஒத்துக்கிடலாம் எங்க நாங்க ஆட்சிக்கு வர போறோம் பத்து முக்கியமா இல்ல தோக்குற நாற்பது முக்கியமானு கூட அவங்க திரைக்கு பின்னால பேசியிருக்கலாம் ஏன்னா கொள்கை சாராத ஒரு விஷயத்தை திடீர்னு கொண்டு வந்து பிரேமலதா காயின் பண்றாருன்னா பிச் பண்றாருன்னா அதுக்கு இந்த மாதிரி பின்னணி காரணங்கள் இருக்கலாம் ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் உள் இடஒதுக்கீடு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க இந்த இடஒதுக்கீடு இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க ஏற்கனவே கலகலத்து போயிருக்கிற அண்ணா திமுக பாட்டாளி மக்கள் கட்சியும் வெளியே போயிடுச்சுன்னா இன்னும் க அதோ கதிதான்றது தெரிஞ்சு என்ன பாடுபட்டாவது பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ள வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை கொடுத்துடலாம் உள் ஒதுக்கீடா அப்படின்னு நினைச்சுதான் இந்த நிமிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி குழுவோடு ஸோ ஏதோ ஒன்று நடந்து ஏதோ ஒரு பர்சன்டேஜை கொடுக்க போறாங்க ஸோ அதிமுக பாமக கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்பு தான் தொண்ணூறு சதவீதம் இருக்கு அப்போது இருங்க அப்போ போகுதுன்னு நம்மளே பேசுறோம் பிரேமலதாக்கு தெரியாமல் இருக்கிறாரு அப்போ தொடர்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் பாமக இருந்தால் நாங்கள் வரமாட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு முடிவை எடுத்துட்டாங்களோ அதிமுக கூட்டணி விட்டு வெளியே வர்றதுக்கு அப்படி வெளியே வரணும்ன்றது நியாயம் அதாவது ஒரு வேற காரணங்களுக்காக நடந்தது மாதிரி இருக்கட்டும் தான் நாற்பது துதில உறுதியா இருப்பாங்களோ அப்படின்லாம் எனக்கு தோணுது